கடற்படை வீரர்கள், நம் படை முழுவதும் வரும் வரை இங்கு இருக்கும் சுற்றுப்பகுதியினை பார்வையிடுங்கள். படைத்தளம் கூடுங்கிடம் அறிந்த சமிக்கை செய்யுங்கள். உங்களில் ஒருவனாக நானும் பார்வையிடுகிறேன். இந்த காட்டின் வரைபடத்தின் பரந்த பரப்பு, ஒவ்வொரு பகுதியும் ஒரு சாத்தியமான போர்க்களமாகும். எனது சிப்பாய்களுக்கான சரியான இடத்தை நான் அறிய வேண்டும். ஆட்கள் சத்தம் கேட்கிறது. யாரோ இங்கே இருக்கிறார்கள். எச்சரிக்கையுடன் அணுகுவோம். சத்தம் போடாதே. இந்த அடர்ந்த காட்டுக்குள் எதற்காக காவலர்கள் இருக்கிறார்கள்? சரி, இனி எல்லா திசைகளையும் கவனமாக நோட்டமிட்டு முன்னேற வேண்டும். இயற்கையின் அழகு உன்னதமானது. இடதுபுறம் ஒரு பழைய மடம் இருக்கின்றது. சற்று சென்று பார்ப்போம். சக்தி அதிகரித்தது போல் உணர்கிறேன்.
சிறு தொலைவில் காட்டிற்குள் யாரோ அலறுவது போல் கேட்கிறது. எதிரி படையினரின் வேலையாக இருக்குமோ? இதை பின்தொடர்ந்து செல்வோம். இது ஒரு பெண்ணின் குரல். அழகிய இயற்கையின் மலை தண்ணீர் பயணிக்கும் போதுதான் அதுவே பாதையாகிறது. மேலும் சில ஆண்களின் குரல்கள் கேட்கின்றது. அவள் ஏதோ ஆபத்தில் இருக்கிறாள், உதவிக்கு யாரையோ அழைக்கிறாள். தப்பிக்க வழி இல்லை பேதையே, முரடு பிடிக்காதே. எங்கே ஓடுகிறாய்? கடலில் விழுந்து சாகவா? வீணாக மீனுக்கு இரையாகாதே. என் கைகளில் தழுவும் பொற்காசாய் மாறிடேன். உன்னை போல் அழகு பதுமையை கொள்ள மாமனும் இல்லை. அதற்காக உன் தலைக்கு விதிக்கப்பட்ட பரிசினை விட்டு செல்ல நான் ஒன்றும் மடையனல்ல. நான் வந்த நோக்கம் இதுவல்ல. ஆனால் ஒரு மனிதனாக நான் அவளை காப்பாற்ற வேண்டும். அவன் அங்கே இருக்கின்றான். உங்கள் நேரம் முடிந்துவிட்டது. நரகத்திற்கு நீதி வழங்கப்பட்டது. இருள்தான் முடிவு. நான் உடனே செல்ல வேண்டும். நன்றி. உங்களுக்கு நான் என்ன கைமாறு செய்வதென்றே தெரியவில்லை. அதுக்குள் மாயமாக மறைந்து விட்டாள். இப்போது அவளை தேடிப் போவது சிறந்த வியூகம் அல்ல. வந்த வேளையை பார்ப்போம். ஒன்றும் புரியவில்லையே. இது ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத காடு. ஆனால் ஆரம்பத்தில் இருந்து எதிரி படையினர் இரவில் நடமாடிக்கொண்டிருக்கிறார்கள். இங்கு எதற்காக அவளை இவர்கள் கொண்டு வர வேண்டும்? தண்டிக்க வேண்டும் என்றாலும், வேறு ஏதோ ஒரு நோக்கம் இருந்தாலும், எதற்காக ராஜ்யத்தை விட்டு இவ்வளவு தொலைவு வர வேண்டும்?
இது உண்மையில் ஒரு குழப்பமான சூழ்நிலை. இந்த செயலின் பின்னணியில் உள்ள நோக்கங்கள் குறித்து மேலும் தகவல்களை சேகரிக்க முயற்சிக்க வேண்டும். முன்பு தியானம் செய்து சக்தியை அதிகரித்தது போல இங்கும் முயன்று பார்க்கலாம். எனக்கு மீண்டும் முழு பலம் வந்தது போல் உணர்கிறேன். இது பதில்களை விட அதிகமான கேள்விகளை எழுப்புகிறது. இது ஒரு திசை திருப்பலாக இருக்க முடியுமா? அவர்கள் உண்மையான நோக்கங்களிலிருந்து நம் கவனத்தை திருப்ப முயற்சிக்கிறார்களா? எதிரியின் நோக்கங்களையும் உத்திகளையும் அறிய விரும்புகிறேன். இதற்கு மேல் இங்கு பாதை இல்லையே. நமது வரைபடத்தில் இந்த வழியாகத்தான் செல்வதாக இருந்தது. வேங்கை விழியை முயற்சித்து பார்ப்போம். இங்கு ஏதோ வழி உள்ளது. இதுதான் தடையை கடக்க சரியான வழியாக இருக்கும். இதை பின்பற்றி செல்வோம். திசை மாறுகிறது. விளிம்பு சற்று மேலே உள்ளது.
மலை உச்சிக்கு வந்துவிட்டோம். இங்கு எப்படி இவ்வளவு பெரிய பாறை வந்தது? சற்று அருகில் சென்று பார்ப்போம். யாரோ திட்டமிட்டு இங்கு இந்த பாறையை வைத்தது போல் உள்ளது. சுக்குநூறாக நொறுங்கி போனது. இன்னும் அடர்ந்த காட்டிற்குள் சென்று விட்டோம். மீண்டும் என் பலத்துக்கான பயிற்சி. காடு எதையோ கிசுகிசுப்பது போல் ஒரு உணர்வு. இந்த பயணத்தில் வரும் ஒவ்வொரு மர்ம முடிச்சுக்கு பின்னாலும் ஏதோ ஒரு நோக்கம் இருக்கிறது. சில சமயங்களில் நாம் தேடும் பதில்கள் நம் கண்களில் இருந்து நிழல்களில் மறைக்கப்படுகின்றன. கவனம் தேவை. அமைதியாக இரு. இந்த புதையல் பெட்டியில்
சுருள்கள் மற்றும் கலைப்பொருட்கள் உள்ளன. நம் படையினரிடம் சொல்லி இந்த கோவிலை ஆராய்ந்து பார்க்க சொல்வோம். இப்பொழுது முன்னேறி செல்ல வேண்டும். இவர்களை வேட்டையாடும் சமயம் இது. என்ன அது? அவன் அங்கே இருக்கிறான். பகையாளி அங்கே இருக்கிறான். கதை முடிந்தது. எதிரிகள் வெளியில் வந்துவிட்டோம். கோவில்
வேங்கை பலம் கிடைத்து விட்டது. புலிகளும் சிங்கங்களும் என் ராஜ்யத்தின் பிரம்மாண்டமான திரையில் வெறும் பூனைகள். மலேயன் புலிகள் இந்த பரந்த காட்டின் இதயத்தில் கருணையுடன் உலாவருகின்றன. ஒவ்வொரு கடினமான படிநிலையும் முக்கியமானது. இந்த பரந்த நிலப்பரப்பில் நாம் எவ்வளவு சிறியவர் என்பதை நினைவூட்டுகிறது. எதிரிகள் வருகிறார்கள். கயிறை பயன்படுத்துவோம். கண்ணில் படுவதை விட இந்த சாம்ராஜ்யத்தில் இன்னும் நிறைய இருக்கிறது. பாதை தெரிகிறது.
இன்னும் சிறிது தூரம் குச்சியை அடைந்துவிடும். இல்லை கிளர்ச்சியாளர்களின் கைகூலியா? சொல்ல மாட்டாயா? உன்னை துண்டு துண்டாக வெட்டி ஓநாய்களுக்கு உணவாக வீசுகிறேன். அப்பொழுது கூறுவாய் நீ யார் என்று. இவன் என்னை கிளர்ச்சியாளன் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறான். அப்படியே ஆகட்டும். ஆம், உன்னை மட்டுமல்ல உன் நாட்டு மன்னனையும் சிறைப்பிடித்து இந்த மக்களுக்கு விடுதலை அளிப்பேன். என் காடுகளுக்கு என் மன்னனின் ராஜ்யத்தின் வலிமைக்கு சவால் விட துணிந்த நீ யாரடா? ஒரு சவால் இறுதியாக. இந்த காட்டில் தகுதியான எதிரிகள் இல்லை என்று நினைத்தேன். உன்னை தயார்படுத்திக் கொள். இப்பொழுதே மன்னிப்பு கூறி என் காலில் வந்து மண்டியிட கருணையுடன் கொள்கிறேன். ஆணவம் பிடித்தவனே, உன் மிரட்டலுக்கு நான் தலை வணங்க மாட்டேன். உன் தலையை எடுக்கப் போகிறேன் பார். தைரியமான வார்த்தை, ஆனால் நம் செயல்கள் முடிவு செய்யட்டும். யார் யாரை வெல்லப் போகிறார்கள் என்று வா. சண்டை போடுகிறார், ஆனால் என் ராஜ்யத்தின் வலிமையை குறைத்து மதிப்பிடுகிறார். நீ பெரும் படையெடுத்து வந்தாலும் உன்னால் வெற்றி பெற முடியாது. எங்கள் படைகளின் வலிமைக்கு முன்பாக உங்கள் ராஜ்யத்தை இந்த காலம் உங்கள் வீரத்திற்கு சாட்சியாக மேலும் உன்னை வெல்ல என் வாழ் ஒன்று போதும். விஜயநகரத்தின் முழு வடிவம் இருளிலும் கம்பீரமாக உள்ளது.
நாம் எண்ணியதை விட நகரத்தின் வடிவமைப்பில் ஏதோ மாற்றம் தென்படுகிறது. சுற்றுச்சுவரினை கடக்க புதிய யுக்தியை கையாள வேண்டும். திறமை வாய்ந்த நிபுணர்கள் கொண்டு எதிரிகள் எளிதில் புகா வண்ணம் தேரிய திட்டமிடலோடு இந்நகரம் அமைக்கப்பட்டுள்ளது. இது புதிதல்லவே. ஆணையடைகள் அரசே, கோட்டை மதில்களை உடைத்தெறிகிறோம். கூர்வாளையும் வேலையும் வைத்து நம்மால் இம்மதில்களை தகர்ப்பது அவ்வளவு சுலபமல்ல. கோட்டை பிரதான வாயிலே நமது இலக்கு. அதனை திறக்க செய்தால் மட்டுமே நாம் உள்ளே செல்ல முடியும். அரசே, தங்கள் ஆணைக்காக நமது தாழ்படையும் காலாட்படையும் தயாராக காத்துக்கொண்டிருக்கிறது. வளே, நாம் களத்தில் இறங்க நேரம் வந்துவிட்டது. தளபதிகளே, நம் தாழ்படை உள்ளே இருந்து நுழைவாயிலை திறப்பார்கள். தளபதியாரே, மேற்கு புறத்தில் 80 படை வீரர்கள் தயாராக இருக்க வேண்டும். உள்ளே இருந்து என்னுடைய சமிக்கை கிடைக்க பெற்றவுடன் நீங்கள் தாக்குதலை ஆரம்பிக்கலாம். தாங்கள் கூறுவது எங்களுக்கு புரியவில்லை. உங்கள் சமிக்கையை நாங்கள் பின்பற்ற வேண்டுமா? அப்படி என்றால் தாங்கள் எங்களுக்கு முன் உள்ளே செல்ல போகிறீர்கள். நண்பா, இது வந்தியத்தேவர் எனக்கு கற்றுத்தந்த வியூகம். நான் 6 படை வீரர்களுடன் உள்ளே செல்கிறேன். மற்றவர்கள் என்னுடைய சமிக்கைக்காக காத்திருங்கள். மன்னரே, நம் சேனைகள் முன்னரே இருபுறத்திலும் இருந்த வழிகளில் சென்று விட்டன. வேறு வழி இருப்பதாக தெரியவில்லை. தெரியாத வழிகளில் உள்ளே செல்வது ஆபத்தானது. நான் இவர்களின் வணிக வழியான மெர்போ காற்றின் மூலம் உள்ளே செல்ல போகிறேன்.